விஜயை வெற்றி செய்த நெல்சன், குமுறும் தளபதி ரசிகர்கள். விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள பீஸ்ட் படம் குறித்த பல நெகட்டிவ் விமர்சனங்கள் இணையத்தில் குவிந்து வருகிறது. மாஸ்டர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் பீஸ்ட் படத்தில் நடித்தார் விஜய். நெல்சன் இயக்கிய டாக்டர் படம் வெளியாவதற்கு முன்பே பீஸ்ட் படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் படம் மிகப்பெரிய ஹிட்டடித்ததால் ரசிகர்கள் மத்தியில் பீஸ்ட் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கியுள்ள பீஸ்ட் படத்துக்கு அனிருத் இசையமைத்திருந்தார். இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். மேலும் யோகி பாபு, செல்வராகவன், அபர்ணா தாஸ், ரெடின் கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கே பீஸ்ட் படம் திரையிடப்பட்டது. படத்தின் வெளியீட்டை கட் அவுட், பாலபிஷேகம் என திருவிழா போல் கொண்டாடி வருகின்றனர் விஜய் ரசிகர்கள். சென்னையில் உள்ள வெற்றி தியேட்டரில் படத்தின் இயக்குனர் நெல்சன், இசையமைப்பாளர் அனிருத், நடிகை பூஜா ஹெக்டே மற்றும் பிரியங்கா ஆகியோர் ரசிகர்களுடன் படத்தை பார்த்தனர். பீஸ்ட் படம் வெளியானதில் இருந்து சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பலரும் விஜயின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் அனிருத்தின் இசை மட்டுமே பக்காவாக உள்ளதாக கமெண்ட் செய்து வருகின்றனர். மற்றபடி தமிழ் சினிமா பார்த்து ரசித்த அறத பழசான திரைக்கதையை இந்த படத்தில் அப்படியே கொடுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் நெல்சனின் முந்தைய படங்களில் இருந்த மேஜிக் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை என்றும், படத்தில் நகைச்சுவைக்காக பலர் இருந்தாலும் காமெடி காட்சிகள் எதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர். மொத்தத்தில் விஜய் தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருந்தாலும் நெல்சன் கோட்டை விட்டுவிட்டதாக ரசிகர்கள் கடுப்பாகி உள்ளனர். மேலும் ஒரு சில ரசிகர்கள் இந்த படம் கூர்கா படத்தை அப்படியே காப்பி எடுத்து எடுக்கப்பட்டுள்ளதாக வசைபாடி வருகின்றனர். விமர்சன ரீதியாக கோட்டை விட்டிருந்தாலும் படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.